Hello friends, welcome to Tamil Tech Tutorial. In this video, we will talk about the moon Linux tips. Linux terminal file content line number and display moon Linux tips. So, in this video, we will talk about the moon tips. One is cat command. Cat command is the file content and display. That is the line number and display. That is the use option. N is the use. Second is latest Linux command வந்து bat. Bat என்ற command மூலமா எந்த ஆப்ஷன் இல்லாம ஃபைலை கொடுத்தீங்களோ டிஸ்ப்ளே ஆகும். And third command வந்து பாத்தீங்கன்னா nl command line number மட்டும் டிஸ்ப்ளே பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். இப்போ 1 by 1 டீடைலா பாப்போம். So first வந்து cat command. Linuxல வந்து பாத்தீங்கன்னா cat command வந்து ஒரு முக்கியமான command. So இந்த command வந்து நிறைய ஆபரேஷன் வந்து perform பண்ணுது. ஜெனரலா cat command வந்து ஃபைலை கிரியேட் பண்றதுக்கு, டிஸ்ப்ளே பண்றதுக்கு, மெர்ஜ் பண்றதுக்கு, டெக்ஸ்ட் அப்பாயின் பண்றதுக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா cat commandல nங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படினா ஃபைலோட கண்டென்ட் டிஸ்ப்ளே ஆகும், அதோட லைன் நம்பரும் டிஸ்ப்ளே ஆகும். சோ அத வச்சு நம்ம லைன் நம்பர் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ இதனோட சின்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா cat option n, அதுக்கு அப்புறம் ஃபைல் நேம். இங்க ஃபைல் நேம் பார்த்தோம் அப்படினா உங்களுடைய இன்புட் ஃபைல் நேம் தான் நீங்க கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஃபைலுக்கு தான் வந்து லைன் நம்பரை பார்க்கறோம். சோ அதனால வந்து எக்ஸிஸ்டிங் இன்புட் ஃபைல் வந்து கரெக்ட்டா கொடுக்கணும். இந்த ஆப்ஷன் n னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைலோட கண்டென்ட் எவ்வளவு இருக்கோ அந்த ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் லைன் நம்பர் அதுலயே வந்துரும். சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ங்கிற ஒரு கமாண்டு. இது வந்து லேட்டஸ்டான லினக்ஸ் கமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரஸ்ட்டுங்கிற ஒரு லாங்குவேஜ் மூலமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ங்கிற கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கேட் கமாண்ட் மாதிரியாக தான் இருக்கும். அதாவது கேட் கமாண்டில் என்ன ஆப்ரேஷன் பண்ண முடியுமோ அந்த எல்லா ஆப்ரேஷனும் பேட் கமாண்ட்லையும் பண்ணலாம். அடிஷ்னலாக பேட் கமாண்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் கொடுத்துருக்காங்க. நிறைய லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணுறதுக்கான கலரிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கமாண்டை வச்சு நம்ம ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம், டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம், மெர்ஜ் பண்ணிக்கலாம், அப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கேட் கமாண்டில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து பேட் கமாண்டில் பண்ண முடியும். சம் அடிஷனல் ஆப்ஷன் பண்ண முடியும். இப்போ இந்த கமாண்டை வச்சு நம்ம எப்படி லைன் நம்பரை டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்னா இந்த கமாண்டை சிம்பிளாக ஆப்ஷன் இல்லாமல் கொடுத்தாலே டிஃபால்ட்டாக லைன் நம்பர் தான் வரும். ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நோட் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து நான் லேட்டஸ்ட் லினக்ஸ் கமாண்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் உங்கள் லினக்ஸ் டெர்மில் பை டிஃபால்ட்டாக இது இருக்காது. ஏன்னா லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்கும். ஒருத்தவங்க உபுண்டு யூஸ் பண்ணுங்க, ஒருத்தவங்க ஃபெடோரா யூஸ் பண்ணுங்க, சென்ட் ஓஎஸ், இந்த மாதிரி நிறையா டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் என்னங்கிறத பார்த்துட்டு நெட்டு இன்டர்நெட் மூலமாக இந்த கமாண்டை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா உங்கள் டெர்மினல் இன்ஸ்டால் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா இப்போ உபுண்டில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஏபிடி மேனேஜர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஏபிடி கெட்டு ஸ்பேஸ் போட்டுட்டு அந்த பேட் கமாண்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். அது மாதிரி ரெட் ஹாட் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூல், இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கேஜ் மேனேஜருக்கும் ஒவ்வொரு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஒரு பேக்கேஜ் மேனேஜர் இருக்கும். அதை வச்சு நீங்கள் அந்த கமாண்டை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கமாண்டை கொடுத்தா அதோடய ஆப்ரேஷன் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேட்டு ஸ்பேஸ் ஃபைல் நேம், வெறும் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் இன்புட் ஃபைல். இப்போ பாருங்கள் பேட்டு ஸ்பேஸ் சிஎம் டாட் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தா அப்படின்னா அந்த ஃபைலோட ஹெட்டிங்கும் வந்து போது அதோட கண்டென்ட்டும் வருது. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லைன் நம்பரும் வருது. ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் முன்னாடி ப்ரிஃபிக்ஸில் லைன் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேட் கமாண்டுன்னு சொல்லலாம். இது வந்து லேட்டஸ்ட் லினக்ஸ் கமாண்ட். தென் தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்எல் கமாண்டு. என்எல் வந்து என்ன அப்படின்னா லைன் நம்பர்ஸ், அதான் வந்து அதுக்கு மீனிங்கே. ஸோ இது வந்து கேட் கமாண்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக சொல்லலாம். இந்த கமாண்ட் மூலமாகவும் நம்ம வந்து ஃபைலோட கண்டென்ட்டை டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அதே சமயம் ஃபைலோட லைன் நம்பரும் இது டிஸ்ப்ளே பண்ணும். இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷனும் யூஸ் பண்ண தேவை, சிம்பிளாக பேட் கமாண்ட் மாதிரி தான். ஸோ என்எல் ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா போதும், ஃபைல் நேம் வந்து உங்களுடைய எக்ஸிஸ்டிங் இன்புட் ஃபைல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா என்எல் ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த த்ரீ ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஃபைலோட கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம், அதோட லைன் நம்பரும் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன் பை ஒன் டெமோ காமிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து கேட் கமாண்டு. ஸோ இப்போ கேட் கமாண்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நான் எல்எஸ் வச்சு ஃபைல்ஸ் வந்து பார்த்துக்கிறேன். இப்போ நான் சாம்பிள் ஃபைல் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நார்மலாக வந்து கேட்டு ஃபைல் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா லைன் நம்பர் எதுவுமே வராது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேட் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஆப்ஷன் என் யூஸ் பண்ணோம். என்னங்கிறது லைன் நம்பரோட டிஸ்ப்ளே பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு. அடுத்த கமாண்ட் வந்து பார்த்தோன்னா பேட் கமாண்டு. பேட் கமாண்டு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஆன்லைன் டெர்மினல், அதாவது விண்டோஸில் ரிப்ளெட்டுங்கிற ஒரு ஆன்லைன் டெர்மினல் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏன்னா இது வந்து ஒரு வெப்சைட்டாக இருக்குது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் மெம்பர் ஆகி டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கம்பைலர் வந்து நீங்கள் லினக்ஸ் என்விரான்மெண்ட்டை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். இந்த ரெப்ளெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உபுண்டு சப்போர்ட் டிஃபால்ட்டாக கொடுக்குது. ஸோ இப்போ பேட்டு ஸ்பேஸு ஃபைல் நேம் கொடுத்தோம் அப்படின்னா
இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து லைன் நம்பர் வந்துடும். ஸோ சிடிடா டிஎக்ஸ்டின்னு கொடுத்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் சிட்டியோடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்பரும் வருது. ஸோ ரெண்டு காலம் இருக்கும், ஃபஸ்ட்டு காலம் லைன் நம்பர், செகண்ட் காலம் வந்து கண்டென்ட்டு. ஃபஸ்ட்டு ரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைலோடைய ஹெட்டிங் வந்து காமிக்கும். ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட்டான லினக்ஸ் கமெண்ட் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் கமெண்ட் வந்து என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் கமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது என்எல் கமெண்ட், ஓகேங்களா. ஸோ இந்த என்எல் கமெண்ட் யூஸ் பண்ணுறப்ப நான் காமிக்கிறேன். என்எல்க்கு வந்து நீங்கள் சிம்பிளாக என்எல் ஸ்பேஸ் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தனா போதும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி த்ரீ டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த த்ரீ இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வந்து ஒரு லினக்ஸில் ஃபைல் கண்டென்ட்டோட எப்படி லைன் நம்பர் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.